பேட்டு ராஸ்கல். ஏ சார், இன்னும் போனியே ஆகல. அதுக்குள்ள கலெக்ஷன் வந்தா எப்படி? யூனியன் லீடர் லா பேசுறேன். ஏ மேன், யூனிஃபார்ம் போடல. வண்டில வச்சுக்கிறேன். பாசஞ்சர் வந்த உடனே போட்டுக்கிறேன். ஆமா, இது ஏரோட்ராம். அங்க நிக்கிறது பிளைட். இவர் பைலட் ஆபீசர். அந்த பிளைட்ட ஜக்குனு தூக்கும் போது இவர் யூனிஃபார்ம் போடுவாரு. டேக் த 25 ரூபீஸ். இருக்கு சார், நான் அப்புறம் போட்டுக்கிறேன் சார். ஏய், நீ அப்புறம் போடு. இப்ப போடாம இருக்கிறதுக்கு டேக் த 25 ரூபீஸ். என்ன சார் இது? கேடா கேடாங்க. இது பணமா மேன்? இத மனுஷன் வாங்குவானடா, இத மனுஷன் வாங்குவானடா. நான் வாங்கிக்கிறேன். ஏய், டேக் த 25 ரூபீஸ் சார். எப்பதே கொடுத்தேன்? ஓ, நீ கொடுத்தவனா? அந்த லைன்ல வா. டியூட்டினா என்ன மாதிரி நீதியோடவும் நேர்மையோடவும் இருக்கணும். என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன்டா. நாளைக்கு மார்னிங் வருவேன். எல்லா ஆட்டோக்காரனுகளும் 25 ரூபீஸ் 25 ரூபீஸ் எடுத்து வைங்க. 1 மணி இல்லன்னா கான் கட்ட கர வாங்கி வைங்கடா. ஏய், ஸ்டாப் இட். ஏய், ஸ்டாப் த பைக். எங்க மேன் போறே? போயிட்டு இருக்கேன். ஏய், நீ ஆபீஸ்க்கு அப்புறம் போமே. என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணு. நான் ரொம்ப அவசரம். ஸ்டாப் மேன். கோ. போடா. ஏனே, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டருக்கு மேல வாங்கின பணத்தை இவன் ஈஸியா வைக்க போயிடறானே. ஆமா செல்வம், ஒரு நாள் ராத்திரி ஏண்டா ஹெட்லைட்ல வெளிச்சம் கம்மியா இருக்குன்னு ஒரு 25 வாங்கலாம். மறுநாள் லைட்ட சரி பண்ணி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஆட்டோவை நிறுத்தி ஏண்டா ஹெட்லைட்ல வெளிச்சம் அதிகமா இருக்குன்னு ஒரு 25 வாங்கலாம். என் 25 இயர்ஸ் சர்வீஸ்ல இவனுக்கு எத்தனை 25 தான் பா குடுக்கறது? சுந்தரம், உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. நட ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? கேள்வி கேட்காத. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஏன் அடுத்த தடவை சொல்ல தெரியாது? ஆமா, நீங்க ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆபீஸ் முன்னாடி பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ண உனக்கு அதிகாரம் இருக்கும்போது உன்னை அரெஸ்ட் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லையா? நடமேன், ஓடு ஸ்டேஷனுக்கு. முத நட ஸ்டேஷனுக்கு. நீங்க இப்ப ஓடுங்கறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் போற துரத்து ஸ்டேஷனுக்கு. மே இந்த மேட்டர் மேல இடத்துக்கு போகாம அப்படியே கால்ல போட்டு அமுக்கணும்னா டேக் த 25. 25000? அதெல்லாம் வேற ஆளுங்களுக்கு பா. நமக்கு 25 ரூபீஸ். 25 பைசா தர மாட்டேன். அப்ப மேட்டர் மேல இடத்துக்கு போகும். மேல இடத்துக்கு மேல இடத்துல போய் நீங்க 25 லஞ்சம் கட்டி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? தேங்க்யூ மேன், தேங்க்யூ, பாய். செண்பகம், செண்பகமே, செண்பகமே. தலைவரே, நான் என்ன சொல்றேன்னா, உடனடியா மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும். அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. Go, 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 go,
நின்னு போயிடும். நான் ஒரு சீனியர் ஆபீசர்,
நீ என் பேச்ச கேட்கல இல்ல இரு உன தண்ணியில காட்டுக்கு மாத்திறேன் பிளட்டி நான்சென்ஸ் உன்னை எவையா போலீஸ்ல செலக்ட் பண்ணா ஒரு புட்டி வாங்க தெரியல சார் நீ எப்பட வந்த அந்த ஆபீசர் கண்டபடி திட்டனாரே அப்பவே வந்துட்டேன் ஏ சார் அவ்வளவு திட்டாரு நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க மனுஷன் இருந்தா சூடு சொரண எல்லாம் வேணும் நானா இருந்தா தூக்கு மாட்டி அந்த இடத்துல செத்து போறேன் செல்வகம் உன்ன காதலிச்சதுக்காக கண்ட நாய் எல்லாம் என்ன திட்டிட்டு போகுது ஒன் கூல் ட்ரிங்க்ஸ் பல வருடங்களாக ஜெயிலில் இருந்த பட்டாக்கத்தி பைரவன் நேற்று விடுதலையானார் இது பட்டாக்கத்தி பைரவன் விடுதலை ஆயிட்டானா என்னண்ணா அவ்வளவு பெரிய ஆள சர்வ சாதாரணமா சொல்றீங்க டேய் உங்களுக்கு தான்டா அவன் கொலகார எனக்கு அவன் சின்ன குழந்தைடா அந்த பட்டாக்கத்தி பைரவனை காத புடிச்சிட்டு தர 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 தரன்னு எடுத்துட்டு போய் ஜெயில போட்டு வந்தானா அப்படிங்களா ஆச்சரியமா இருக்க டேய் என் கதையே வேறடா என் ரேஞ்சே வேற ஏய் கூல் ட்ரிங்க்ஸ் ஐயோ பட்டாக்கத்தி பைரவன் வந்துட்டே இருக்கான் பட்டாக்கத்தி பைரவனா யார் அந்த பட்டாக்கத்தி பைரவன் என்னன்னா இப்பதான் முடிச்சு உள்ள போட்டேன்னு சொன்னீங்க நான் யாரையும் முடிக்கல வம்பு தடிச்சு விடாதீங்கடா நீங்க அந்த மரியாதை இருக்கட்டும் உன்னை எங்கயோ பாத்துருக்கனே என்ன எங்கயும் பாத்துருக்க முடியாது சார் நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ கேள்விப்பட்டிருக்கேன் நெல்சன் மண்டேலாவுக்கு அப்புறம் அதிக நாள் ஜெயில வாழ்ந்தது நீங்கதான் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் அவர் தேசத்துக்காக ஜெயிலுக்கு போனாரு நீங்க அடுத்தவன கத்தியால குத்தி விட்டு ஜெயிலுக்கு போனீங்க அதாங்க சொல்ல மறந்துட்டேனே நான் ஜெயில இருந்து வந்ததும் எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் வாங்குனா காதல் போயிடும் தலையா காதலா காதலா தலையா அச்சா இப்ப நமக்கு தலைதான் முக்கியம் அண்ணே பணத்தை நான் வாங்கிக்கிறேன் ஆனா இங்க ஆட்டோவுல பிளாக் பிக் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருப்பான் அந்த நாய்கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லிடாதீங்க நான் கொடுத்ததான் பழக்கம் சொல்லி பழக்கம் இல்ல வரட்டா பாருங்க பாருங்க நல்ல வேளை எந்த ஆட்டோக்காரனும் பார்க்கல தப்புச்சண்டா சாமி ஏய் ப்ளடி பிட் பாக்கெட் நீ எங்கட்ட மாட்டல மாட்டனே நீ பிரியாணி டே சார் 100 சில்லற இருக்கா ஏண்டா 100 ரூபாய் சில்லற வாங்குறக்க மொத்த ஆட்டோக்காரனுக்கு வந்திருக்கீங்க இருக்கா இல்லையா என்கிட்ட எந்த சில்லற இல்லப்பா அது எப்படி இருக்கும் 100 ரூபாய் நோட்டு பட்டாக்கத்தி பேர் வந்து லஞ்சமா வாங்கிருக்கீங்களே நான் ஒண்ணு வாங்கல இல்ல வாங்கிருக்கீங்க இல்ல நான் வாங்கல வாங்குனீங்களா இல்லையாங்கறத செக் அப் பண்ணி சொல்ல வேண்டியது நாங்க செல்வன் செக் அப் பண்ணு டேய் இது நியாயம் இல்லடா கான்ஸ்டபிள் கிட்டவே ஆட்டோ காரனுக்கு செக் அப் பண்றது இல்லடா கம்முங்க லஞ்சமா வாங்குறீங்க பணத்தை காணமே எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும் என்னது 100 ரூபாய் நோட்டை காணமா 100 ரூபாய் நோட்டை காணமா உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு இருக்குமே எங்க போச்சு ஒண்ணு புரியலையே உனக்கு மட்டுமா புரியல எனக்கு தான் புரியல செல்வா ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டேப்பா போப்பா கடவுளா பார்த்து எங்க காதல ஒண்ணு சேர்க்க நினைச்சிட்டாரு அத பிரிக்க எந்த கபோதியாலும் முடியாது லவ் இஸ் கிரேட் 50 100 200 300 400 ஏய் பிட் பாக்கெட் நாய வசமா என்கிட்ட மாட்டிடலாம் சார் மன்னிச்சிருங்க சார் போலீஸ் கூட பார்க்காம உங்ககிட்டே 100 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன் சவுக்கியமா இருக்கிறது நாயே
என்ன மாதிரியே வேஷம் போட்டு ஏங்கிட்டே வந்து யாருன்னு கேக்குறியா? பிட்டண்ணா, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? டேக் த நைஃப் அண்ணே, நைஃப் அண்ணே. இந்த கத்தியை வச்சு நான் என்ன பண்றது? தினம் 10 பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுவா. சரி. டேய், இந்த கத்தியை என் கையால புடிச்சு உன்னை குத்துனா எங்க கொலகார டிபார்ட்மெண்ட்க்கே கேவலம். அதனால நீயே குத்திக்க. அண்ணே பாவம்னே. எது பாவம்? என்ன மாதிரியே வேஷம் போட்டு ஊருக்குள்ள சுத்தினியா அது பாவமா? இல்ல அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு கொடூரமான வேலை செஞ்சிட்டு இருந்தியே அது பாவமா? சொல், எதுக்காக இதை செஞ்ச? அண்ணே, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அதே பொண்ணை ஒரு கான்ஸ்டபிளும் காதலிச்சான். அப்போ என்னாச்சு? ரெண்டுமே கேவலண்டா. அன்னைக்கே அவன கத்தியால குத்தி அவனே. ஆனா எனக்கு தைரியம் பத்தல, அதனாலதான் உங்கள மாதிரி வேஷம் போட்டு அவனை லஞ்சம் வாங்க வச்சேன். ஐ அம் சாரிண்ணே. அட பாவி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் எனக்கு திட்டமெல்லாம் போட்டு குடுத்தியா? உன்ன அப்பாவின்னு நினைச்சேன். உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. அட பாவி, உன்னால அந்த போலீஸ்காரனையும் நழுவ விட்டுட்டேன். இப்ப அவனை எங்கடா தேடுவேன்? எங்கேயும் போய் தேட வேண்டாம். போலீஸ்காரரே நீங்களா? ஆமாண்டா. பட்டாக்கத்தி பைரவ மாதிரி வேஷம் போட்டு என் காதல உடைக்க பார்த்தேன். அதே பட்டாக்கத்தி பைரவ வேஷம் போட்டு என் காதல ஒண்ணா சேர்த்துட்டேன். லவ் இஸ் கிரேட். கரெக்ட். இனி நான் காலந்தாழ்த்தவே மாட்டேன். என் தங்கச்சி உங்களுக்கு எனக்கு ஆட்டோதா, நீ ஓட்டோதா. நீங்களாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் சார், நீங்க தான் மிஸ்டர் ஆல்பர்ட் கோதண்டம்? எஸ் ஐ எம் ராஜன். நான் சிட்டி கிளப்ல இருந்து வரேன். நாங்க கடந்த 3 மாசமாவே உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரோம். நீங்க எந்த விதமான லஞ்சமும் வாங்காததால சிட்டிலேயே சிறந்த போலீஸா? சிட்டிலேயே சிறந்த போலீஸ்.